வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்கள் ஸ்ரீ மாங்கல்யா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது இருபுளி குழம்பு. ரொம்ப நாளாக கேட்டுருந்தேன், நான் இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சிது. இருபுளி குழம்பு அப்படின்னா இரண்டு புளியும் சேர்ந்தது, அதாவது புளிப்போட புளிப்பும் தயிரோட புளிப்பும் சேர்ந்தது தான் இருபுளி குழம்பு. முதல்ல ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிங்கோ, அதில் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம், அரிசி இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு வறுத்தெடுத்துங்கோ. நல்லா பாதி அளவுக்கு வறுபட்டோன்னே இதோட வரமிளகாய், தேங்காய் இதை வச்சுன்னு நல்லா செவக்க வறுத்துங்கோ. இந்த அளவுக்கு நல்லா செவந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்கோ. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சுங்கோ. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் அதை சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துங்கோ. நல்லா செவக்க வறுபட்டோன்னே முருங்கைக்காயும் அதில் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு முருங்கைக்காய் தான் அப்படிங்கிறது இல்லை, இதுக்கு கேரட், வாழைக்காய், சேப்பங்கிழங்கு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், அவரைக்காய், சௌச்சௌ, பரங்கிக்காய் இதெல்லாமே சேரும். ஒரு அவியல் மாதிரி அவியலுக்கு சேர்க்குற காய்களை எல்லாமே சேர்த்து கூட இந்த குழம்பு பண்ணலாம். நல்லா பரட்டின்ட்டு முருங்கைக்காய் வேகிறதுக்கு உண்டான தண்ணி அதில் சேர்த்துங்கோ. அதற்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து முருங்கைக்காய் வேகணும். வேகிற வரைக்கும் அப்பப்போ கலரி விட்டுங்கோ. முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. இதோட புளி தண்ணியும் கொஞ்சமாக இந்த புளிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துப்போம். நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போம். நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளியோட பச்சை வாசனை போயிடுது அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரவியை அதில் சேர்த்துக்கலாம். அரவையை சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்கோ. அந்த அரவையோட நெடி போயிடுத்தான்னு பாருங்க. நெடி போயிடுத்து அப்படின்னா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்கோ. தயிர் வந்து புளிக்காத தயிராக இருக்கட்டும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன் புளிக்காத தயிர் அப்படின்னா ஏற்கனவே புளிப்பு சேர்த்துட்டுருக்கோம். தயிரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அதோட புளிப்பு இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ குழம்பு ரொம்ப புளிப்பாக தெரியும். அதனால் புளிக்காத தயிரை எடுத்துங்கோ. அதோட மேலே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. நல்லா கலரி விடுங்கோ. நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இந்த குழம்புக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் டேஸ்ட் பார்க்கணும். இப்போ நம்ம டேஸ்ட் பார்ப்போம். எனக்கு கொஞ்சமாக உப்பு தேவைப்படுறது போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விடுங்கோ. அவ்வளவுதான் இருபுளி குழம்பு தயார். இந்த குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். மோர் குழம்பு மாதிரியும் இருக்காது, மற்ற குழம்பு மாதிரியும் இருக்காது. நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. எனக்கு ஃபீட்பேக் அப்டேட் பண்ணுங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கோ. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.